ஒற்றை தலைமை விவகாரத்தில் அதிமுக பொதுக்குழுவிற்கே அதிகாரம் உண்டு. யாரை வேண்டுமானாலும் மாற்ற முடியும் என கட்சியின் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை விளக்கம். ஒற்றை தலைமை வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். இபிஎஸ்க்கு எதிரான வழக்குகளால் பலன் இல்லை எனவும் ஓ எஸ் மணியன் பேச்சு. இபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு. ஒற்றை தலைமை காலத்தின் கட்டாயம் என்றும் கருத்து. அதிமுகவில் கோஷ்டி அரசியலை தவிர்க்கவே ஒற்றை தலைமை வேண்டும் என கூறுகிறோம். இபிஎஸ் தான் தலைமையேற்க வேண்டும் என திருச்சி மாவட்ட செயலாளர் ப குமார் திட்டவட்டம். நான்கு நாட்களில் அதிமுக பொதுக்குழு கூடவுள்ள நிலையில் பரபரக்கும் பசுமை வழி சாலை. தங்களது ஆதரவாளர்களுடன் ஓபிஎஸ் இபிஎஸ் தனித்தனியே மீண்டும் ஆலோசனை. இபிஎஸ்க்கு கெடுபிடித்த ஓபிஎஸ், அதிமுக மூத்த நிர்வாகிகள் படபடப்பு. என் வழி தனி வழி, தம்பிதுரையிடம் ஓபிஎஸ் சிக்னல். அதிமுக நிர்வாகிகள் தேர்வு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம். பிரம்மஸ்திரத்தை கையில் எடுக்கிறாரா ஓபிஎஸ்? தேனி மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் இபிஎஸ்க்கு ஆதரவு என தகவல். எட்டு பொறுப்புகளில் உள்ள நிர்வாகிகள் இபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து ஆதரவு. குறிப்பிட்ட சமூகத்தினரை இபிஎஸ் ஒதுக்க நினைப்பதாக திருப்பூரில் ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளால் பரபரப்பு. இடையில் வந்த எடப்பாடி எனவும் காட்டுமான வசனம். அக்னிபாத் திட்டத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு. முப்படை தளபதிகளுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை. இராணுவத்திற்கு குறுகிய காலம் மட்டுமே ஆள் சேர்க்கும் அக்னிபாத் திட்டத்திற்கு எதிர்ப்பு. டெல்லியில் பிரியங்கா காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம். அக்னிபாத் திட்டத்திற்கு எதிரான போராட்டங்கள் காரணமாக சென்னையில் போலீஸ் குவிப்பு. திருச்சியில் காவல் உதவி ஆணையர் தலைமையில் போலீசார் கொடி அணிவகுப்பு. டெல்லியில் 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அமைக்கப்பட்ட சரக்கு போக்குவரத்துக்கான சுரங்கம் திறப்பு. 920 கோடி ரூபாய் மதிப்பிலான சுரங்கச்சாலையை திறந்து வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிதாக திறக்கப்பட்ட சுரங்கச்சாலையில் கிடந்த குப்பை வெறும் கைகளால் சுத்தம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி. தங்க கடத்தல் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷுக்கு அமலாக்கத்துறை சம்மன். வரும் 22ஆம் தேதியன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க ஆணை. நடுவானில் எந்திரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து. அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்ட ஸ்பைஸ்ஜெட் விமானம். பதினேழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். கொடுங்கியூர் காவல் நிலையத்தில் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த விவகாரம்.
30 காவலர்களிடம் எழுத்துப்பூர்வமாக பதில்களை பெற சிபிசிஐடி அதிகாரிகள். தந்தையர் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வாழ்த்துச் செய்தி. தனது தந்தையை நினைத்து வணங்குவதாகவும் உருக்கம். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் செல்லும் வழியில் அக்னிபா திட்டத்திற்கு எதிராக போராட்டம். கான்வாய் வாகனத்தை உடனடியாக நிறுத்தி இளைஞர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய முதலமைச்சரின் செயலுக்கு பாராட்டு. செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கான ஜோதி தொடர் ஓட்டம் இன்று தொடக்கம். டெல்லியில் இன்று மாலை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ளவர்களின் விவரங்களை கேட்கிறது சென்னை மாநகராட்சி. வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் தனியார் மருத்துவமனைகளுக்கு உத்தரவு. ஆதாரம் இல்லாமல் அரசியல் ரீதியாக குற்றஞ்சாட்டு முட்டாள்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை குறித்த கேள்விக்கு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி காட்டம். வார விடுமுறையை ஒட்டி பத்மநாபபுரம் அரண்மனையில் திரண்ட சுற்றுலா பயணிகள் வரிசையில் நின்று பாரம்பரிய சின்னத்தை கண்டு ரசித்து உற்சாகம். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரை வெல்லுமா இந்தியா? இறுதி டி ட்வெண்ட்டி போட்டியில் இன்று மோதல். புதுப்பேட்டை இரண்டாம் பாகம் திரைப்படம் எப்போது உருவாகும்? இயக்குனர் செல்வராகவனின் பதிலால் ரசிகர்கள் உற்சாகம். தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங் ஆன விஷுவல்ஸோட இன்ஸ்டன்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.